விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 9 நம்ம டார்கெட் ஆஃப் 365 9வது நாள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால் நம்ம வந்து பெருசாக எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டோம் அப்படின்றத ரெகுலராக தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் ஒர்க் அப்படின்னு பார்க்குறப்ப மகரந்த சேர்க்கை. ஸோ மகரந்த சேர்க்கைக்கு இந்த ரெண்டு பூ இப்போ ரெடியாக இருக்குது, மீதி இந்த பூவெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி காய் பிடிச்சிருச்சு, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை லேட்டு தான். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி அப்பா வந்து நம்மளை பண்ண சொல்லிட்டாரு. ஸோ நம்ம தோட்டம் ஃபுல்லாக நம்ம இதில் இருக்கிற எல்லா பூக்களையும் மறந்த சேர்க்கை பண்ணிவிட்டு மீதி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த செடியில் கிட்டத்தட்ட ஒரே செடியில் நமக்கு மட்டும் இன்றைக்கி ஒரு 5 பூ போல் பூத்துருக்கு. ஸோ இதையும் நம்ம மறந்த சேர்க்கை பண்ணிடுவோம். இந்த பலாப்பழருக்கு பார்த்திங்களா ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டை வந்து ஒன்று பிடுங்க போகிறோம். இது சக்கையா இல்லைனா சாரி வறுக்கையா இல்லைனா அப்புறம் கூல சக்கையான்னு தெரில. ஸோ இருந்தாலும் பிடுங்கி பார்ப்போம் எதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டேனால நம்ம வந்து வேலை செய்யலை. இப்போ என்னென்னா மாங்காய் வந்து பறிக்க போகிறோம். மாங்காய் எதுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வீட்டு யூஸ்க்காக தான். அதை வந்து மாங்காய் வந்து வடு போடலாம். ஸோ அதேமாரி நறுக்கி வந்து காய போட்டோம்னா வத்தல் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஊறுகாய் போடுறதுக்கு இந்த மாதிரி மல்டி யூஸ்க்காக நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாங்காய் தான் நம்ம பறிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வாளி துரட்டி அதாவது நம்ம குச்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். மாமரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா பறிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாங்காய் 9 மாங்காய் வந்து பறிச்சிருக்கோம். ஸோ மீதி வந்து வேறு மரத்தில் அப்படியே பிடுங்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. பார்த்தீங்கன்னா மாங்காய் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் நம்ம வந்து அந்த அளவுக்கு எடுக்கலை. ஸோ மீதி வந்து ஒரு 2 அப்புறம் வந்து எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிண்டு வந்த மாங்காய் வேணும்னா ஃபுல்லாக அறுத்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவே அறுத்துருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம வடு போட முடியாது. எதனாலனா இந்த மாதிரி கொட்டை வச்சிருச்சினாலே வந்து வடு வந்து போட முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து எல்லா மாங்காயும் முத்திருச்சு. ஸோ வடு போடுற அளவுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி இப்போ வந்து உப்பு கலந்து நல்லா பெரட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் 1 வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ புளிக்குழம்பு வைக்கிறீங்க, அப்புறம் மீன் குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா இதை போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த புளிப்பு வந்து புளியோடு சேர்த்து மாங்காவோட வாசனையும் புளிப்பும் வந்து கொடுத்து உங்களுக்கு டேஸ்ட்டே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே உப்பு போட்டு நல்லா கலந்து காய வச்சிடலாம். ஸோ நம்ம மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நறுக்கி உப்பு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதை லைட்டாக உப்பை வந்து போட்டு காய வச்சிட்டோம். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது காஞ்சோனும் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் ஆஃப் 365 9வது நாள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஸ்ட்ராபெரி விவசாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்ட்ராபெரி விதைகள் தான் இது. ஸோ சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்ட்ராபெரி நாற்று. ஸோ 2 நம்ம மொத்தம் 4 பெட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 4 பார்த்திங்கன்னா 2 வந்து விதை போடுவோம், 2 வந்து நாற்றுகள் வைப்போம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ராபெரி விவசாயத்தை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 10 நிலம் எனக்கு உங்கள்கிட்ட அப்படின்னா உங்கள் நாளை வந்து தினசரி வந்து 4000 வருமானம் வந்து எடுக்க முடியும் இந்த ஸ்ட்ராபெரி நாளை. ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த நடவெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து விதையை ஊனிடலாம், அதுக்கப்புறம் செடியை ஊனலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து நம்ம விதைகளை வந்து பிரித்து நட்டுடலாம். ஸோ பாருங்க, இதுதான் வந்து விதைகள். ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து பிரித்து வந்து அப்படியே தூவி விட்டுறலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நம்ம வந்து விதை இது பண்ணிட்டோம். அடுத்து வந்து நாற்றுகளை வந்து ஊனிடலாம். நாற்றுகள் பார்த்துருப்பீங்க. ஸோ இலைகள் வந்து பாருங்கள், நம்ம ஸ்ட்ராபெரி மூணு இலைகள் கூட இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டுமே நாற்று. ஸோ இது ரெண்டையும் வந்து ஊனிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்னடா எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 சென்டில் 4000 ரூபா வருமானம் டெய்லி அதுவும் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கேரள பகுதியாக இருக்கட்டும், கொடைக்கானல் பகுதியாக இருக்கட்டும், ஸோ ஊட்டி பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மூலமாக வருமானம் எடுக்கிறாங்க. பட் அவங்க வருமானம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா அதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ டூரிஸ்ட் வரவங்க ஈஸியாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. மற்றபடி இதை நம்ம விவசாயம் செஞ்சோம்னா அப்படின்னா அதிலே மூலமாகவும் ஒரு லாபம் எடுக்கலாம். அதை தான் நம்ம எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்ட்ராபெரி அப்படின்னு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதற்கு நிலம் என்ன சொல்லுவாங்கன்னா குளிர்ச்சியான பிரதேசங்களில் தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நிறையா பேர் வீட்டு தோட்டம் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராபெரி வந்து பயிரிடுவாங்க. கண்டிப்பாக ஸ்ட்ராபெரி பயிரிட்டு அதை அறுவடையும் பண்ணுவாங்க. அப்போ நம்ம நிலங்கள்லையும் வளரும். ஆனால் அதற்குன்னு கொஞ்சம் ஒரு மேம்பட்ட முறை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மால்சிங் சீட்டு, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் சீட்டு, அப்புறம் நர்சரி சீட்லாம் சொல்லுவாங்க. அந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் சீட்டை விரித்து விவசாயம் பண்ணுற முறை அப்படி தான் வந்து பண்ண சொல்லுவாங்க ஸ்ட்ராபெரியை பொறுத்தவரை. ஆனால் உண்மை தான். எதனாலனா தொட்டியில் வந்து நம்ம எல்லாமே வளர்க்க முடியாது. இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம், நம்மளே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மேட்டு பத்தியை போட்டு ஒரு நாற்று மூலமாகவும் விதைகள் மூலமாகவும் வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம நார்மலாக பண்ணோம் அப்படின்னா பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து விதைகள் அதாவது அந்த காய்கள் வந்து அழுகிற தன்மையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கும். அதே அந்த ஷீட்டெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு காய்களோட கெட்டு போகிற தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி முறை பண்ணுறது தான் வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வருவோம் 10 சென்ட்டுக்கு எப்படி அப்படின்னு. உங்கள்கிட்ட ஒரு 10 சென்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா நிலத்தை வந்து நல்லா உழுது சமன் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தொழுவரம் தான், தொழுவரம் மட்டுமே போதும். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் உங்களுக்கு பழம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சியும் சரி, இந்த வெள்ளை மாவு பூச்சி, இது மாதிரி நிறைய பூச்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து தாக்க தான் செய்யும். பழப்பூச்சிகளாக சொல்லுவோம், அதெல்லாம் தாக்க தான் செய்யும். பட் நம்ம முறையாக பராமரித்தோம், இயற்கை முறையில் பராமரித்தோம் அப்படின்னா இதோட நோய் தாக்குதலை ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். நிலத்தை வந்து உழுதுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழு உரம் விட்டுட்டு அதற்கப்புறம் வந்து மேட்டு பாத்திகள்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மால்சிங் சீட்டில் வி ஷேப்பில், அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மேடாக இருக்கும், அதுக்கப்புறம் பள்ளமாக இருக்கும், நம்ம எப்படி பாத்திகள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு லைனில் வந்து ஒரு 10 சென்ட் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லைனில் வந்து 42 பாத்திகள் வந்து அமைக்கலாம். ஒரு அடி இடைவேளை அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி இடைவேளை, செடிக்கு செடி வந்து 1 அடி இடைவேளை. ஸோ இப்படி பார்க்குறப்ப உங்களால் 2000 செடிகள் வந்து ஊன முடியும் ஒரு 10 சென்டில். ஸோ 2000 செடிகள் வந்து நீங்கள் ஊனலாம். அதே நேரத்தில் விதைகள் மூலமாக வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளே பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி அப்படின்னு. நாற்றுகளை வந்து வாங்கிக்கோங்க. நாற்றுகள் வந்து ஒரு நாற்று வந்து ஒரு 15 ரூபா அந்த ரேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு, 12 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸோ நம்ம இதில் அதிகமாக வந்து பெரிஸில் அப்படின்னு பார்த்தோம்னாலே ரெட் பெரிஸ் தான். ஸோ இந்த ரோஸ் கலராக ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூபெரியாக இருக்கட்டும், ஒயிட் பெரிஸ்லாம் நம்ம இதில் அந்த அளவுக்கு இது வரைக்கும் யாரும் விவசாயம் செய்யலை அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த இது ரகங்களும் கிடைக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற பெரிஸ் தான், ஸ்ட்ராபெரிலே ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அது. ஸோ இதோட நாற்றுகள் வாங்கி நீங்கள் வந்து நடவு செய்யலாம். நடவு செஞ்சீங்க அப்படின்னா 45வது நாளே உங்களுக்கு வந்து என்னென்னா பூக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அந்த மால்சிங் சீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இடைவெளை வந்து கரெக்டாக 1 மீட்டர் 1 அடி இடைவெளை விட்டு அந்த செடி நாற்று வளர்கிற அளவுக்கு மட்டுமே என்ன பண்ணலாம்னா நீங்கள் கேப் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த லைன்லேயும் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே பாத்திகள் வரும்னு, ஒரு லைனில் வந்து 40 செடிக்கு மேலேயே நடலாம். ஸோ மினிமம் 40×4 1600 உங்களால் 2000 செடிகள் நட்ட முடியும். நட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். நீர் வெயிலாக இருக்கட்டும் இல்லைனா மழையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தாங்கி வளரக்கூடியது. நீங்கள் எப்படியாக இருந்தாலும் என்னன்னா வளரும். ஸோ வந்து குளிர் மட்டும்தான் கொஞ்சம் டெம்பரேச்சருக்காக கொஞ்சம் குளிர்பாதையானது. மாய்ச்சர் கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாதுன்னு வாங்க. மாய்ச்சர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பக்கத்தில் வந்து நம்ம வண்டிகளோ இல்லைனா ஃபேக்ட்ரியோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வளராது. ஸோ அது மட்டும் பொல்யூஷனுக்கு வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இந்த மாதிரி நட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து டெய்லி தண்ணீர் வந்து
பூமியில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கும் ப்ராப்ளமே இல்லை. டெய்லி ஒரு டைம் வந்து நீங்கள் சொட்டு நீர் பாசனம் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி பண்ணிட்டு வரீங்கன்னா 45 நாளில் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பூக்கள் வந்து நம்ம தேனீக்கள் எப்பயும் போல் வந்து மகரந்த சேர்க்கை வந்து பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காய்கள் வந்து காய்கள் பூ பிடிச்சதுலேருந்து ஒரு 15 நாள்லேயே வந்து காய்கள் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 90வது நாள் நீங்கள் நட்ட 90வது நாள்லேயே அறுவடை ஆரம்பிக்கலாம். அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு பூக்கள் பூக்கும், காய்கள் காய்ச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சராசரியாக நீங்கள் வந்து ஒரு 10 செண்டில் உங்களால் மினிமம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ காய்கள் வந்து எடுத்துட முடியும். ஸோ ஒரு கிலோ இப்போதைய ரேஞ்ச் வந்து 400 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் உங்களால் வந்து ஒரு 10 கிலோ அப்படின்ற பட்சத்தில் 4000 ரூபாய் வந்து வருமானம் எடுக்க முடியும். இது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கணும்னா 2 ஆண்டுகள் வரைக்குமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது. 3 ஆண்டுகள்லாம் சொல்லுவாங்க, பட் செடியோட தன்மை நம்ம பூமியோட தன்மையெல்லாம் பொறுத்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ சில செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே என்ன பண்ணணும்னா 6 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு காய்ப்பு திறன் இருக்காது. செடிகள் இருக்கும் பட் காய்ப்பு திறன் இருக்காது. ஸோ நம்மளோட கிளைமேட் அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கள் எவ்வளோ தூரம் வருது, பூக்கள் எவ்வளோ தூரம் பூக்குது, உரம் எவ்வளோ தேவைப்படுது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காய்ப்புத்திறன் கம்மியான செடிகளை அகற்றிட்டு நம்ம புது நாற்றுகளை வந்தோம் அப்படின்னா ஒரு சராசரியான வருவாயாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்கும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் அவ்வளோ வேணாம், ஏன்னா விவசாயத்தில் 4000 ரூபான்றது மிகப்பெரிய விஷயம். ஒரு மாதத்துக்கு ஒரு 100 கிலோ அப்படின்னு வச்சாலே உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40000 ரூபா ஆச்சு. ஸோ ஒரு மாதத்துக்கு 40000 ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள்னால கண்டிப்பாக வந்து உங்களால் அறுவடை பண்ணிட முடியும். ஸோ முறையாக நீங்கள் பயிரிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராபெரி விவசாயத்தில் நல்ல பலன் பெறலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஸ்ட்ராபெரி வச்சுருக்கோம். ஸோ இதை மேம்பட்டு கரெக்டாக வருது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வேறு நம்ம மேலே இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஸ்ட்ராபெரி விவசாயம் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் வந்து ரிசல்ட்டை பொறுத்தும், ஸோ உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து நம்ம அடுத்த பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராபெரி விவசாயம் நம்மளும் பண்ணி பார்த்துடலாம் என்னான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 9 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்னால நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணலை, ஒரு மாங்காய் பறித்தோம், நறுக்கி வந்து காய வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கு மட்டும்தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாங்காய் காய வச்சுருக்கிறத மட்டும் பார்த்துட்டு இன்னோட டே ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஸோ நாளையிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து என்னது எதுவுமே இயங்காது அப்படிக்காங்க. பட் விவசாயத்தை பொறுத்தவரை எப்போயுமே எல்லாமே இயங்கி கொண்டே தான் இருக்கும். நம்ம நாளைக்கு நார்மல் நம்ம டே 10 ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.